வணக்கம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் பார் கவுன்சில் உங்கள் விண்ணப்பத்தில் ஏதேனும் மாற்றம் தேவை இருந்தால் அந்த மாற்றத்தை எவ்வாறு சரி செய்து மீண்டும் சமர்ப்பிப்பது பற்றி காண்போம். பார் கவுன்சில் உங்கள் விண்ணப்பத்தில் ஏதேனும் மாற்றம் தேவை இருந்தால் உங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கப்படும். இல்லை என்றால் உங்களின் மின்னஞ்சல் மற்றும் பாஸ்வேர்டை உள்ளிட்டு லாகின் செய்தால் மாற்றம் உள்ள பக்கத்திற்கு அழைத்துச் செல்லும். இப்பகுதியில் எதை மாற்ற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கும். குறிப்பிடப்பட்ட மாற்றத்தை செய்யவும். மாற்றம் செய்த பின் சேவ் பட்டனை கிளிக் செய்யவும். பின்னர் இது ப்ரீவியூ பக்கத்திற்கு அழைத்துச் செல்லும். ஒன்றுக்கும் மேற்பட்ட திருத்தங்கள் இருந்தால் அந்தந்த பகுதிக்கு சென்று குறிப்பிடப்பட்ட மாற்றத்தை செய்யவும். குறிப்பிடப்பட்ட மாற்றங்கள் அனைத்தையும் சரிபார்த்த பிறகு பார் கவுன்சிலுக்கு சமர்ப்பிப்பதற்கு சப்மிட் கரெக்ஷன் பட்டனை கிளிக் செய்யவும். நன்றி.